மெரிட் 1409 இந்த மிஷினில் எப்படி நூல் போட்டு ஸ்டிச் பண்ணுறது, அது இல்லாமல் ஃபுல் டேமே இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். த்ரெட் போடுறதுக்கு ரெண்டு நாப் இங்கே கொடுத்துருப்பாங்க, இதில் வந்து த்ரெட் போட்டுக்கோங்க. பாபின் லோட் பண்ணுறதுக்கு இந்த பாபின் மைண்டரில் வந்து புஷ் பண்ணிக்கோங்க. த்ரெட்டை இதுலேருந்து எடுத்துட்டு இந்த மேலே ஒரு டிஸ்க் கொடுத்துருக்காங்க தெரியுதா, இதில் வந்து யூடர்ன் போட்டுக்கணும். யூடர்ன் போட்டுட்டு இதில் வந்துட்டு கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணணும். ஒரு 3 or 4 ஸ்டெப் கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த பாபினை ரைட்டில் தள்ளிட்டு கீழே பெடலில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரன் ஆகும். ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். நம்மளுக்கு போதும் அப்படின்னா பாதியில் கூட எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் ஃபுல் பண்ணிக்கிறேன், ஏன்னா ஃபுல் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ ஓரளவுக்காவது ஃபுல் பண்ணிக்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஸ்பீடாக போகும். நம்ம ஸ்லோவாக பண்ணால் ஸ்லோவாக போகும், ஸ்பீடாக பண்ணால் ஸ்பீடாக போகும். ஆக்சிலேட்டர் மாதிரி தான் இருக்கும். ஸ்பீடாக போயிட்டு ஃபுல்லாக இருக்கும்போது ரிலீஸ் பண்ணிடணும். பாபினுக்கு கேஸ்குள்ளே போட்டுட்டு இந்த த்ரெட்டை பிடிச்சி எடுத்திங்கன்னா ஒரு கேப் இருக்கும், இந்த கேப்புக்குள்ளே த்ரெட் உட்காரும். அதுக்கப்புறம் இப்படி பிடிச்சிக்கணும், இப்படி பிடிச்சி இப்படி உள்ளே எடுத்துக்கணும். இது சென்டரில் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இப்படி கீழே வச்சுட்டு ஒரு மேலே பார்த்திங்கன்னா ஒரு கேப் தெரியும், தெரியுது உங்களுக்கு. அந்த கேப் நேரம் வச்சு புஷ் பண்ணிக்கணும். பேலன்ஸ் த்ரெட்டை உள்ளே போட்டுட்டு க்ளோஸ். நெக்ஸ்ட்டு இது க்ளோஸ். இந்த வீலை ரொட்டேட் பண்ணோம்னா இங்கே ஒரு நாப் வரும், இந்த நாப் மேலே தெரிகிற மாதிரி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு மேலே போட்டது வந்து பாபின் லோடிங். இப்போ வந்து டைரெக்டாக இப்போ கீழே போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து யூ டர்ன், இங்கே மேலே போயிட்டு யூ டர்ன். அப்படியே கீழே வந்துட்டு நீடில் பக்கத்தில் ஒரு நாப் இருக்கும், அதில் வந்து இப்படி த்ரெட்டை இந்த மாதிரி மைனஸ் மாதிரி பிடிச்சி இப்படி வச்சுட்டு இங்கே ஃப்ரண்ட்டுக்கு வந்துடணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நூல் போக்குறது தான். நூல் போக்குறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு டு பேக். நீடில் வந்து ஒரு மேக்ஸிமம் ஹைட் வச்சுட்டு நூல் போத்துக்கோங்க. நூல் போத்துட்டு இந்த த்ரெட்டை பிடிச்சிக்கிட்டு இந்த வீலை ரொட்டேட் பண்ணோம்னா கீழே இருக்க த்ரெட் மேலே வரும். ரொட்டேட் பண்ணி இந்த த்ரெட்டை இழுத்தால் தான் அது மேலே வரும். இந்த ரெண்டு த்ரெட்டையும் எடுத்துட்டு இதை அப் பண்ணிவிட்டு பேக் சைடில் விட்டார். வந்து நார்மலாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இது வந்து நார்மல் ஸ்டிச்சு, டிஸ்டன்ஸ் வந்து 2. த்ரெட் டென்ஷன் எப்போவுமே 4 தான் இருக்கணும், அதை சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே த்ரெட்டை பிடிச்சிட்டு ஒன் நீடில் மேனுவலாக டவுன் பண்ணும், டவுன் பண்ணிவிட்டு தான் ஸ்டிச் பண்ணுவோம். கடலில் ப்ரெஸ் பண்ணால் இறங்குவாங்க. இதுலேருந்து எது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ். இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரிவர்ஸில் போகும், எடுத்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து டிசைன் சேஞ்ச் பண்ணும்போது நீடில் மேலே இருக்கணும். இன்கேஸ் நீடில் கீழே இருந்துச்சுன்னா வீலை ரொட்டேட் பண்ணோம்னா நீடில் மேலே வந்துடும். இப்போ வந்து ஜிக்ஜாக். ஜிக்ஜாக்கு அடுத்ததுக்கு அடுத்து ஒரு ஸ்டிச் இருக்கு இல்லையா, பார்க்குறதுக்கு டாட்டாக இருக்கு இல்லையா, அது வந்து எதுக்குன்னா கிழிஞ்ச துணியை தைக்கிறதுக்காக. இதுக்கு வந்து லென்த்து வந்து 0.5 வச்சுக்கணும். ஜஸ்ட்டு சும்மா பிரிச்சுட்டு உங்களுக்கு தச்சுக்காமிக்கிறேன். இந்த டோர்லாம் மாட்டி கிடையாது இல்லையா, இது வந்து சீம் ரிப்பர். டைல் கிரிக்கிறதையும் யூஸ் பண்ணிக்கலாம், கிளாத் கிரிக்கிறதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கிழிஞ்சிருக்கு இல்லையா, அதை ஜாயின் பண்ணி இந்த சென்டர் கேப் நிறைய விடுவோம். ஜஸ்ட் லென்த்து வந்து 0.5 தான் இருக்கும். இந்த சென்டர்லேயே விட்டோம்னா அதுவும் ஈவனாக லாக் ஆகிடும். அது சென்டர்லேயே போகாது, நம்ம தான் கைட் பண்ணுவோம். கரெக்டாக போயிட்டு இருக்கு. தச்சாச்சு, எடுத்துட்டு பார்க்கலாம் எப்படி வந்துருக்குன்னு. சைடில் கட்டாக இருக்கும், கட் பண்ணிக்கலாம். ஓகே, கிழிஞ்சு சுத்தமாக தெரியல. அதே க்ரீன் கலர் த்ரெட் போட்டிங்கன்னா இன்னும் சுத்தமாக தெரியாது, ஒரு டிசைன்ஸ் மாதிரி இருக்கும். மீது எல்லாமே இதில் இருக்கிறது எல்லாமே டிசைன்ஸ் தான். எந்த டிசைன்ஸ்னாலும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் பண்ணும்போது நீடில் மேலே இருக்கணும், அவ்வளோதான். லென்த்துன்றது நம்மளோட இருக்கும். அந்த டார்க்காக இருக்கக்கூடிய அந்த டிசைனு, இந்த டிசைன்ஸ் மட்டும் 0.5 வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த டிசைனே வந்து டார்க்காக இருக்கிறதால 0.5 வச்சால் தான் அது வந்து ஃபினிஷிங் கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு வந்து வந்து ஜென்ரல் ஃபுட்டு. ஜென்ரல் ஃபுட்டில் இந்த டிசைன்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். இது ரிலீஸ் பண்ணுறதுக்கு பேக் சைடில் ஒரு நாப் கொடுத்துருப்பாங்க. இப்படி மேலே டச் பண்ணோம்னா ரிலீஸ் ஆகிடும், பேக் டச் பண்ணால் ரிலீஸ் ஆகிடும். திரும்பவும் லாக் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு கம்பி மாதிரி இருக்கும், இங்கே மேலே ஒரு கேப் இருக்கும், அதையும் இது அதை ஃபாலோ பண்ணி செட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இங்கே ஒரு ஹோல் தெரியும், அதே மாதிரி பாபிலேருந்து ஒரு ஹோல் வரும், இதையும் ஃபாலோ பண்ணி செட் பண்ணலாம். அப்படி கரெக்டாக வச்சுட்டு இந்த சைடில் டவுன் பண்ணி தூக்கினா லாக் ஆகும். இது ஜென்ரலு. நெக்ஸ்ட்டு வந்து சாரி பீப்போ பண்ணுறது, டவுன் பண்ணி தூக்கினா லாக் ஆகும்.
சாரி பிக்கப் பண்ணுறது வந்து ஜிக்ஸாக் லென்த்து வந்துட்டு டூ. இப்போ வந்து சாரி பிக்கப் பண்ண போகிறோம். எப்போவுமே சாரி பிக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு வேஸ்ட் கிளாத்தில் ட்ரை பண்ணிவிடுங்க. ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா வந்துட்டு சாரியில் ட்ரை பண்ணுங்க. இதுதான் சாரினா சாரியோட எஜ்ஜை அங்கே வச்சுட்டு லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணிவிட்டு த்ரெட்டை பிடிச்சிட்டு ஒரு நிலையில் டவுன் பண்ணுங்க. எப்போவுமே ஸ்டிச் பண்ண முன்னாடி த்ரெட்டை பிடிச்சிட்டு ஒரு நிலையில் டவுன் பண்ணிவிட்டு தான் ஸ்டிச் பண்ணும். இங்கே இருக்கிற கிளாத் அந்த கேப்பில் பிடிச்சிக்கணும். இந்த நூலை பிடிச்சிக்கலாம் லைட்டாக கிளாத் வெளில வர்றதுக்காக. அது சாரி பிக் சென்டர் கேப்பிலே விட்டோம்னா அது மூவாயிட்டே இருக்கும். பண்ணுறது மட்டும்தான் இது சாரி பிக்கப் பண்ணுறதுக்காக இது வந்து ஜிப் தைக்கிறதுக்காக ஜிப்பில் வந்து லெஃப்ட் ரைட் ரெண்டு சைடு கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி இதுலேயும் லெஃப்ட் ரைட் ரெண்டு சைடு எடுக்கும் ரெண்டு சைட்லேயுமே மாற்றி மாற்றி லாக் பண்ணிக்கலாம் இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து ஸ்ட்ரைட் மட்டும்தான் வச்சுக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் ஹோல் பட்டன் ஹோல் லாக் பண்ணுறது அதே மெத்தட் தான் கரெக்டாக பொசிஷன் கரெக்டாக வச்சுட்டு லாக
இதை லாக் பண்ணும்போது இன்கேஸ் இது ஃப்ரண்ட்டில் இருந்துச்சுன்னா பேக்கில் தள்ளி விட்ருங்க, பேக்கில் தள்ளிட்டு லாக் பண்ணுங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து ஸ்டார்டிங், ஸோ மைனஸ் மட்டும் போடும். இது வந்து செகண்ட் பாக்ஸ், நம்மளுக்கு எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் வேணுமோ அவ்வளோ தூரம் பண்ணிக்கலாம். அடுத்தது தேர்ட் பாக்ஸ், லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு திரும்பவும் ஃபோர்த் பாக்ஸ். ஃபோர்த் பாக்ஸ் வச்சோம்னா ஃபீஸ் ஆயிடும். அந்த இடம் வந்தோடனே காலை எடுத்துடணும், காலை எடுத்துட்டு கிளாத்தை வெளில எடுத்துடணும். ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அந்த சீமரி பொருள் வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்படி சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி மூவ் பண்ணால் ஓப்பன் ஆகிடும். ஸ்லோவாக பண்ணால் ஸ்பீடாக பண்ணக்கூடாது, ஆல்ரெடி இது பண்ணது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பட்டன் ஸ்விட்ச் பண்ணணும். பட்டன் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு இங்கே ரெண்டு டாட் இருக்கும், அதே மாதிரி இதில் ரெண்டு டாட் இருக்கும். இது வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு, இதை வச்சு புஷ் பண்ணிக்கணும். இது வந்து பட்டனை பிடிச்சிக்கிறதுக்காக எப்போ போய் டவுன் பண்ணி லாக் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்மள்கிட்ட வந்து ரெண்டு ஹோல் இருக்கிற பட்டன் தான் இருக்குது. ஃபோர் ஹோலுன்றது ஒன்றும் அதே இது சேம் இதே ப்ரொசீஜர் தான், ரெண்டு ஹோலும் தான் மைனஸ் மாதிரி வச்சுக்கணும், ஃபோர் ஹோல் இருந்தால் ப்ளஸ் மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு பட்டன் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு எக்ஸாக்ட் தான், இது கரெக்டாக வச்சுட்டு லாக் பண்ணிக்கணும். த்ரெட்டை பிடிச்சிட்டு செக் பண்ணணும், டபுள் சைடும் நெடியில் இறங்குதான், டபுள் சைடு இறங்கினா மட்டும்தான் கடலில் கலரும். அப்படியே ப்ரெஸ் பண்ணி முடிச்சுக்கணும். அப்படியே ரெண்டு நாலு ஹோல் இருந்துச்சுன்னா இதை அப் பண்ணிவிட்டு அப்படியே ஆப்போசிட் ப்ளஸ் வச்சுட்டு செக் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து ஸ்ட்ரைப் வச்சுட்டு திரும்பவும் செக் பண்ணணும், ஒரு நெடியில் இறங்குதான். அது எதுக்காகன்னா ஃபினிஷிங் லாக் பண்ணுறதுக்காக. தச்சு முடிச்சுட்டு எடுத்துடலாம். இந்த எக்ஸஸாக இருக்கிற நூலை கட் பண்ணிக்கலாம், சீம் ரிப்பர் இருக்கிறதால ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீடியில் எப்படி கழட்டி மாற்றணும் அப்படின்றத அங்கே சொல்லி தருவேன். நீடில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு சைடில் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துடும். நீடில் எப்பெல்லாம் சேஞ்ச் பண்ணணும், கிளாத்தில் ஏதாவது ஸ்டிச் பண்ணும்போது துணி சுருங்குது அந்த மாதிரினா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீடில் ப்ரோக்கன் ஆயிடுச்சுன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இது வந்து நீடியில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃப்ளாட்டாக இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கிற சைடு வந்து பேக் சைடு, பேக் சைடில் வச்சுட்டு ஃபுல்லாக மேலே தள்ளுவாங்க. ஃபுல்லாக மேலே தள்ளி டைப் பண்ணணும், இப்படி பாதியில் வச்சு டைப் பண்ணக்கூடாது, ஃபுல்லாக மேலே தள்ளிட்டு தான் டைப் பண்ணணும். இப்போ நம்ம நீடில் சேஞ்ச் பண்ணியாச்சு, இன்கேஸ் வந்துட்டு துணி மாட்டிக்கிச்சு நூல் சிக்கிக்கிச்சின்னா அது எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லித்தானே. ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க, அடுத்து இதை ஓப்பன் பண்ணுங்கள். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு லாக் இருக்கும் பிளாக் கலரில், இது இந்த சைடு தள்ளிடணும், இது இந்த சைடு தள்ளிடணும். இது தள்ளிட்டு எடுத்திங்கன்னா எல்லாமே செட்டாக வந்துடும். செட்டாக வந்ததுக்கப்புறம் நூல் சிக்கிருந்ததுனா கட் பண்ணி எடுத்தாலும் கிளாத் அப்படி வெளில எடுத்தாலும். இந்த வீடை ரொட்டேட் பண்ணோம்னா உள்ளே இருக்கிறது லெஃப்ட் ரைட் போகும், இது வந்து சி மாதிரி வச்சுக்கணும் உள்ளே இருக்கிறத. இது வந்து ஆப்போசிட் சைடு, இந்த சிக்கு ஆப்போசிட் சைடு வச்சுட்டு இங்கே ஒரு சின்ன நாப் இருக்கும், இங்கே ஒரு சின்ன கேப் இருக்கும், இதை எடுத்து இப்போ உள்ளே வச்சுருக்கோம். வச்சுட்டு லாக் பண்ணிக்கணும். மந்த்லி ஒன்ஸ் இந்த இடத்துல தான் க்ளீன் பண்ணிவிட்டு ஆயில் போடணும், இது ஃபுல்லாக ஆயில் போட்டு நீங்கள் ரன் பண்ணி விட்டிங்கன்னா அது உள்ளுக்குள்ளே எடுத்துக்கணும். ஓகே.